பாத்தீங்களா எவ்வளவு கஷ்டமா வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு வீட்டுல இருந்து காசு எடுத்துட்டு வந்துடுறது நேரா பீஃப் சாப்பிடுறதுக்கு. என்ன வாங்க 22 இப்ப சில்லி சிக்கன் இருக்கு, சில்லி சிக்கன் பீஃப் இருக்கு, ஓகே ஃப்ரைட் ரைஸ் இருக்கு, அதே மாதிரி நூடுல்ஸ். சப்பாத்தி இடியாப்பம், அது மட்டும் இல்லாம இந்த கடைக்கு அப்படியே பக்கத்து சந்தில் வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 72 ருபீஸ் நம்ம சைனீஸ் ஃபுட்டுலாம் கொடுக்குறாங்க. இந்த கடாய் சிக்கனு, பட்டர் சிக்கனு, ஃப்ரைட் ரைஸு, ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து எல்லாமே 72 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு இதை பார்த்தோன்னே டெம்டிங் ஆகிடுச்சு, இதை சாப்பிட்லாம் அப்படின்னு. இப்போ தவாவில் சுடு சுடாக கறி போட்டுட்ருக்காங்க, அப்புறம் ஒரு சைடு வீல் கவாப் ஓடிட்டுருக்கு, அப்புறம் சீக்கம் ஒரு சைடில் ஓடிட்டுருக்கு. இவர் தான் இந்த கடைக்கு ஓனர் மிஸ்டர் வக்கார். இவரை வந்து பல வருஷமாக பழக்கம், என்னோடய தூரத்து ரிலேட்டிவ் வேறு. இது வந்து இவங்க வந்து அப்பா காலத்துலேருந்தே பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க அப்பா விட்டு போன தொழிலை வந்து இவர் ஆரம்பித்து பண்ணிகிட்ருக்காங்க. 15 வருஷமாக இதில் வந்து இவருக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அது எப்படி இருக்கும் நம்ம பார்த்துடலாம். இன்றைக்கி ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதுலேருந்து ஆரம்பிச்சிடலாமா, ஷீக்லேருந்து ஆரம்பிச்சிடலாமா? ஓகே, இதுதான் ஷீக் கவாப். இதில் என்னென்ன மிக்ஸ் பண்ணுறாங்கன்றதை கேட்போம். வாங்க ஓனர். பீஃப் போட்டிருக்கிறது உறுதி, வேறு என்னென்ன போட்டிருக்கீங்க? இதில் கரம் மசாலா இருக்குது, சீரகம் போடுறது, ஓகே, சில்லி போடுறது, ஓகே. அப்புறம் வந்து உங்களோட சீக்ரெட் மசாலா ஏதாவது இருக்கும்? சீக்ரெட் மசாலா இருக்குது. வேறு என்ன இருக்குது? அந்த உடச்சக்கல் அந்த மாதிரி ஏதாவது? உடச்சக்கல் அதெல்லாம் மாவுல மாவே கிடையாது, இதில் சுத்தமாக மாவே கிடையாது, கிடையாது. இது வெறும் இது வெறும் ஸ்பைசஸ் அண்ட் மசாலா அந்த பீஃப். ஆமாம், ஓகே. இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 பீஸ் வந்து 50 ரூபாய். இது கூட கொஞ்சம் வெங்காயம் அண்ட் மயோனிஸ் இருக்குது. நல்ல கார சாரமா ஷீக் சாப்பிடும்போது மெல்லும் போது வந்து பீஃபே வருது வாயில், நிறைய பீஃப் தான் வருது. ஓனர் நீங்கள் சொன்னது உண்மைதான், ஃபுல்லாகவே பீஃப் தான் இருக்குது. இதில் மாவு அந்த இது வரைக்கும் நம்ம ஆடே பண்ணல, ஸ்டார்டிங்லேருந்து அதே தான் கொடுத்துருவோம். பீஃபு மசாலா அதனால தான் வந்து கம்பெனிலேருந்து எடுக்கும்போது உடையுது, இல்லைன்னா மாவு மாவு கலந்தால் உடையாது, முழுசாக வரும்ல. புரிஞ்சிருச்சு, 2 பீஸ் 50 ரூபாய் இது. சரி, அடுத்தது என்ன ஐட்டம் போடலாம்? ஓகே, இதுக்கு பேர் வந்து பால் அப்படின்னு சொல்லுவாங்க. தொடையிலிருந்து பெருசாக ஒரு பீஸ் சப்பையாக கட் பண்ணி எடுப்பாங்க, மீன் மாதிரி. ஸோ அதை மசாலா போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருவாங்க. சில பேர் அது சில கடைகளில் என்ன பண்ணுவாங்கன்னா, இதை அந்த ஹோல்ஸ் ஹோல்ஸாக ஒரு ஜாலர் மாதிரி இருக்கும், கீழே வந்து நெருப்பு கங்க எரியும், அது மேலே போட்டுருவாங்க பெரிய பீஸ். இவர் என்ன பண்ணுறாருன்னா கம்பியில் போட்டு கஸ்டமருக்கு குயிக்காக தரணும் அப்படின்னு. ஏன்னா அப்படி நம்ம வச்சோம்னா அந்த ஜாலர் மேலே வச்சோம்னா லேட் ஆகும் அதை சுட்டு கொடுக்குறது. இவங்க வந்து ஹாஃப் பாயில் பண்ணி வச்சுக்கிறீங்க இல்லையா கம்பியில். இப்போ இது 2 கம்பி, இதோடைய விலை எவ்வளோ? 100 ரூபீஸ் இல்லையா? சுத்தமாக போன்லெஸ் தொடக்கறி, அது கூட வெங்காயம், அதே மாதிரி மயோனிஸ். நம்ம இது சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கணும்னு சொல்லிட்டு கட் பண்ணி கூட கொடுத்துட்றாங்க. இதெல்லாம் உட்காந்து நிம்மதியாக சாப்பிடணும். இங்கே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா தூர தூரத்துலேருந்து வந்து விரும்பி சாப்பிட வராங்க. ஸோ இவங்களாம் ரெகுலர் கஸ்டமர் தான். பஸ் சாப்பிட்டீங்க எப்படி இருந்தது? ஸ்கேன் பண்ணிகிட்டு இருக்கீங்க, எப்படி இருந்தது டேஸ்ட்? எப்படி இருந்தது? ரெண்டு பேரும் வருவீங்களா இங்கே? நீங்கள் இங்கே உங்களுக்கு பிடிச்சது எது? ஷீக்கு, பால், வீல், தவாகரி? தவாகரி தான் பிடிக்கும். இங்கே ஒருத்தர் தவாகரி வச்சு சப்பாத்தி வச்சு இந்த பால்ல முடிச்சுட்டு நேற்று அதுக்கப்புறம் தவாகரி தான் போறேன். நீங்க எங்கிருந்து வரீங்க பிரதர்?
ராயப்பேட்டை தானா? இதே ஏரியா தான். அப்போ உங்களுக்கு லக்கு டெய்லி சாப்பிடலாம். எத்தனை வருஷமா வரீங்க இங்க? ஒரு 5 வருஷமா வரேன். வா. அப்போ வந்து இவர் கோல்டன் கஸ்டமர் இவர். சார் சார் உட்காருங்க சார். 5 வருஷமா பாஸ் கொஞ்சம் மயோனைஸ் கொடுங்க பாஸ். கேமரா இவர் ஃபேஸில் வைங்க. சின்ன வயசுலேருந்து இவரை நான் பார்க்குறேன். இங்கே தான் பிறந்து வளர்ந்த ஏரியா தான். என்ன எத்தனை வருஷமாக பார்க்குறீங்க? ஆ ரொம்ப வருஷமாக பார்த்துட்டுருக்காரு. ஏன்னா இந்த ராயப்பேட்டா டு ஐஸ் ஹவுஸ் இருக்கு இல்லையாங்க, அதுக்கு சென்டரில் தான் இங்கே இருக்குது இந்த இடம் இருக்குது. இங்கே நான் வந்து சின்ன வயசு என்னோட 8 வயசு 9 வயசுலலாம் மாட்டு வண்டிங்க போவோம். அது மேலே ஏறி உட்காந்துட்டு நேராக ராயப்பேட்டில் வந்து இறங்கிடும். இப்போ மாட்டு வண்டியெலாம் பார்க்க முடியுமா? முடியாது. அப்போ பஸ்ஸுக்கு இந்த 24C இப்போ கூட போதா? இங்கே 60 காசு தான் டிக்கெட். 60 காசு 40 காசு. எல்லோ போர்டு வந்தால் 60 காசு, ஒயிட் போர்டு வந்தால் 40 காசு. இன்னைக்கு காசெல்லாம் எங்கே போச்சு மாம்? நோட்டு தான். ஆமாம், தொடக்கறியிலேயே வந்து நல்ல கொழுப்போடு சேர்ந்துருக்கு. கறிய மயோனைஸ்ல முக்கி வெங்காயத்தோட சாப்பிட்டா என்ன அருமையா இருக்குங்கப்பா. பால் சாப்பிட்டு முடிச்சோம். அடுத்த தவா கறி எவ்வளோ ஜூஸியாக வச்சுருக்காங்க பாருங்க. மசாலாலாம் போட்டுப்பா. இது எத்தனை மணிக்கு இப்போ வந்து என்ன டைம்ப்பா? இப்போ 7:30. இது எத்தனை என்ன டைமுக்கு நீங்கள் இந்த தவாவில் போட்டிங்க? 4:35 போட்டிங்க. அதுக்கு முன்னாடி வேக வைப்பீங்களா இந்த பீஃபு? நம்ம தவாவில் தான் வேக வைப்போம். அப்போ 3.5 மணி நேரமாக வேகுது. ஆமாம். ஓகே, எனக்கு ஒரு பிளேட் இது. இப்போ இந்த தவா கறி 2 சப்பாத்தி என்ன ப்ரைஸ்? 70 ருபீஸ். ஓகே, இதை தவிர்த்து வேறு என்ன இருக்குது நம்மக்கிட்ட? இடியாப்பம் இருக்குது. இடியாப்பம் அதே 70 தான். எத்தனை இடியாப்பம் வரும்? இடியாப்பம். ஓகே, அப்போ வந்து போன்லெஸ் கறி ஒரு தட்டில் வச்சு கொடுத்துருக்காங்க. அது கூட 2 சப்பாத்தி மசாலாவில் டிப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த மசாலாவோடய சாப்பிட்ருலாம், பீஃப் தேவையில்லை. இதோட மைனஸும் சேர்ந்து வருது. கடவுளே, பீஃபு சப்பாத்தி மைனஸ். எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு பிளேட்டு பீஃப் அண்ட் 2 சப்பாத்தி வயிறுக்கு வந்து கரெக்டாக அடக்கமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி தானேப்பா? நல்லா காரம் சாரம். இப்போ உங்ககிட்ட இருக்கிற இப்போ பாக்கி ஐட்டம்ல எதுவும் மிஸ் பண்ணியிருக்கேனா? கபாப். இப்போ இதை சாப்பிட்டு கபாப் போயிடலாமா? ஓகே. நல்லா வாப்போன்னு சொல்கிறேன்னு பார்த்து போகிறீங்க. அவனும் என்னை வாப்போன் தான் சொல்லுவான். ஏன்னா பல வருஷம் பழக்கம் நம்ம ரெண்டு பேரும். பார்த்தீங்களா எவ்வளோ கஸ்டமர் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து காசு எடுத்துகிட்டு வந்துடுறது நேராக பீஃப் சாப்பிட்றதுக்கு. பீஃப் சாப்பிட வந்தீங்களா? சரி சரி, ஓகே. அவர் ஓனர் பிஸி ஆகிட்டார் இப்போ, அவ்வளோதான். இவ்வளோ கஸ்டமர் வந்துட்டாங்க. ஓ பார்த்தீங்களா, நம்ம இந்த கடை கஸ்டமர் இல்லாமல் நம்மளோட சப்ஸ்கிரைபர் வரையாது. இவர் மூஞ்ச காமிப்பா. இப்போ இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா வீல் அப்படின்னு சொல்லுவாங்க. போன்லெஸ் தொடக்கறி. இந்தப்பா வீல்னா இந்த கறி தானேப்பா? தொடக்கறி. ஆ, தொட இந்த கறி. அது எப்படின்னா 2 கம்பி 10 பீஸ் இருக்குது. 70 ரூபாவா இது? 70 ரூபா. இப்போ இது கடைசி ஐட்டம் நம்ம சாப்பிட போகிறது. இந்த பீஃப் எல்லாம் வந்து சப்ளை பண்ணுறவரும் இங்கே வந்துருக்கிறாரு. நல்ல குவாலிட்டியாக கொடுக்குறாரு சாப்பிட்டா. இங்கே வாங்க, உங்கள் மூஞ்ச காமி. நீங்கள் தான் சப்ளை பண்ணுறீங்களா? இவர் தான் ரெகுலராக. சார் எத்தனை வருஷமாக சப்ளை பண்ணுறீங்க இங்கே நீங்கள்? 10 வருஷம் 12 வருஷம் சப்ளை பண்ணுறீங்க. ஆனால் உங்களை பார்த்து அவ்வளோ வயசு மாதிரி தெரியலையே. கிஃப்டாக அவருக்கு பார்த்தீங்களா? எங்கே இருக்கார் அவர்? பீசஸ் 70 ரூபா, அதோட சேர்த்து மயோனைஸ் அண்ட் ஆனியன் எல்லாமே நான் சொன்ன பார்த்தீங்களா, அந்த போன்லெஸ் சாஃப்டான பீசஸ்ஸு. அப்புறம் தலைவர் எப்படி இருக்கு தவா கறி? இங்கே எதுவும் பிடிக்கும் உங்களுக்கு? இந்த 4 ஐட்டம் தவா கறி தான் டெய்லி வரீங்களா? ஒரு நாள் விட்டு 2 நாள் விட்டு அந்த மாதிரி வருவீங்க? ஓகே, அப்போ மாதத்துக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 15-20 நாள் வரீங்க. தலைவர் நீங்கள் ரெகுலராக சாப்பிட்றீங்களா? ரெகுலராக சாப்பிட்றோம். 4 வருஷமாக சாப்பிட்றோம். லோக்கல் தான் போய் வீடு. சரி சரி சார்.
என்ன ஒரு ஸ்பெஷல்னா அன்னைக்கு கறி அன்னைக்கு முடிஞ்சிடும், ஃப்ரிட்ஜில் இருக்க மாட்டாங்க, ஃப்ரெஷ்னஸாகவே இருக்கும். ஆமாம் ஆமாம், மினிமம் டைம் இல்லை. மற்ற கடைலாம் வந்து 12 மணி 2 மணிக்கெலாம் சாப்பிட்லாம், கஸ்டமர்னால் அப்படியே இருக்கும், ஐஸ் சித்தாவாக இருக்கும். இங்கெல்லாம் அப்படி கிடையாது, 9 மணி ஆனால் நம்மளே பார்த்துக்கலாம். அதே கறி இருக்காதுப்பா, சப்பாத்தி இருக்காது, பால் இருக்காது, இருக்காது, என்ன ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நல்லாயிருக்கும். குறையாக ரேட்டும் கம்மி. நான் ஃபோனில் கேட்டேன், எப்படிப்பா தவா கறி வரதுக்குள்ளே காலி ஆச்சுனா மறுபடியும் இல்லை, ஒரு தடவை போடுவோம் அது காலி ஆச்சுனா முடிஞ்சு அதை போட்டு மிச்சம் ஆகிற கதை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, உங்களுக்கு பிடிச்சது எது இந்த கடையில்? 4 ஐட்டம் இருக்குது. வந்தாலே சீக்கு பால் தான் சாப்பிடுங்க. சீக்கு பால் சாப்பிட்றீங்க, ஓகே, தரமாக இருக்கும், நல்லாயிருக்கும், சூப்பர். இப்போ இன்னைக்கு வந்து இவர் வந்து இப்போ புதுசாக வந்து காம்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு, 313 ரூபாய்க்கு வந்து காம்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. எப்படின்னா ஒரு 5 ஐட்டம், சிக்கன் நூடுல்ஸ், சில்லி சிக்கனு, டிராகன் சிக்கனு, தந்தூரி ரோட்டி 4, பன்னீர் பட்டர் மசாலா, இது எல்லாமே சேர்த்தாலே 300 சில்லறதான், 313 ரூபா. சிங்கிள் சிங்கிளாக வாங்கணும்னா 72 ரூபா. ஒரு ஃப்ரைட் ரைஸ் வாங்கினா 72, பட்டர் சிக்கன் வாங்குகிறோம், டிராகன் சிக்கன் வாங்குகிறோம், எது வாங்கினாலும் வந்து 72 ரூபா தான் வாங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் தந்தூரி கூட கிடைக்குதுங்க. இப்போ தந்தூரி குவார்டர் எவ்வளோ பாய்ங்க? 72 தந்தூரி குவார்டர், 72. அருமை. இப்போ அடுத்தது அங்கே போகலாமா? போகலாம், இந்த டிராகன் சிக்கன் எல்லாம் பார்ப்போம். இந்த கடைக்கு அப்படியே பக்கத்தில் ஒட்டி சந்து போர்டே போட்டிருக்காங்க 72 ரூபான்னு, உள்ளே என்ட்ரானோ ரைட் சைடில். ஆமாம், ஓகே. இப்போ இதுதான் 72 ஷாப்பு. ஸோ இப்போ நம்ம வந்து மெயின் ரோடில் பீஃப் ஐட்டம் சாப்பிட்டோம், உள்ளே அப்படியே சந்தில் வந்தோம், ஏரோ மார்க் போட்டிருந்தது, உள்ளே என்ட்ரானோடனே ஆவின் புத், அதுக்கு ஆப்போசிட்டில் 72 ரூபான்னு போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் எல்லா ஐட்டமும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் பார்த்தோம் நம்ம, 313 ரூபா போட்டிருக்காங்க ஒரு 5 ஐட்டம் ஸ்பெஷல் ஐட்டம்ஸ். அதில் வந்து எப்படியும் ஒரு 4 பேர் சாப்பிடலாம் போல இருக்குது, 4-5 பேர் சாப்பிடலாம் போல இருக்கு, சாப்பிடலாம். அவ்வளோ ஐட்டம்ஸ் வந்து 313 ரூபாய்க்கு தராங்க. இங்கே வந்து இந்த 72 ரூபா ஐட்டம் என்ன என்ன இன்னும் எனக்கு விலங்கலை என்ன வாங்க? 72 ரூபா. இப்போ சில்லி சிக்கன் இருக்கு, சில்லி சிக்கன் பீஃப் இருக்கு, ஓகே, ஃப்ரைட் ரைஸ் இருக்கு, அதே மாதிரி நூடுல்ஸ், டிராகன் சிக்கன், ஓகே, இந்த மாதிரி இடம்லாம் ரெஸ்டாரண்ட்ல போனீங்களா தெரியும் உங்களுக்கு. இந்த மாதிரி கம்மியாக விலை கொடுக்கணும்னு ஒரு கஸ்டமருக்கு நமக்கு ஒரு ஆசை, ஓகே, திருப்தியாக வந்து சாப்பிட்டு போகலாம். ஓகே, இந்த மாதிரி சரி, அது இதெல்லாம் வந்து ரெகுலராக கிடைக்கக்கூடியது. உங்கள் கடை ஸ்பெஷல் ஏதாவது இருக்கா ரைஸ் ஐட்டம்ஸில்? கருவேப்பிலை ரைஸ் இருக்கு. கருவேப்பிலைனா வெறும் கருவேப்பிலை போட்டு ரைஸ் பண்ணி தருவீங்க, அதில் நான்வெஜ் போடுவீங்களா? இல்லை, நம்ம நான்வெஜ் இருக்கு. என்ன பண்ணி சிக்கன் சிக்கன் பீஃப் என்ன பீஃப் இருக்கு, பீஃப், ஓகே, அந்த மாதிரி போட்டு கொடுத்தோம். ஓகே, அதே மாதிரி அஃப்கானி இருக்கு, ஓகே, அது ஒரு நம்ம ஆப்கானின்னு ஆப்கானி ஸ்டைலில் மசாலா நம்ம ரெடி பண்ணுவோம், ஓகே, ஆப்கானி மசாலா, ஓகே, ஃப்ரைட் ரைஸில் போட்டு அது மிக்ஸ் பண்ணி கொடுப்போம். அதே மாதிரி பீஃப் சிக்கன் எதனா போடலாம், வெஜ்ஜும் கிடைக்கும், அதில் வெஜ்ஜும் இருக்குது. இப்போ ஆப்கானியில் வெஜ்ஜு பீஃப் சிக்கன் கிடைக்கும். அதே மாதிரி இந்த கருவேப்பில் ஃப்ரைட் ரைஸில் வந்து சிக்கன் பீஃப் எல்லாமே போடுறீங்க. சரி, இப்போ எனக்கு என்ன போட்டு தர போகிறீங்க? நானே கேட்டுறேன் தெரியுமா? ஏன்னா வந்து கருவேப்பிலையில் இது வரைக்கும் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டதில்லை, கருவேப்பிலை போட்டு பீஃப் போட்டு சாப்பிட்லாம். அப்புறம் வந்து உங்கள் லாலிபப் ஃபேமஸ் இல்லையா சொல்லியிருந்தீங்க, ஸோ நல்ல பெரிய பெரிய பீஸா தருவீங்க அப்படின்னு. லாலிபப் ஒரு செட்டு, ஜூசி, அதில் 2 வெரைட்டி வருங்க, ட்ரை ஒன்று, ஜூசி, எனக்கு ஜூசி, சாசி, ஓகே, சாசி, எனக்கு பசி, ஆனால் இல்லை சாப்பிட்டாங்க பீஃப் நிறையா. ஓகேப்பா போடுப்பா, நான் உள்ள உட்காடுறேன். அருமையா இருக்குப்பா.
மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா ஸ்மூத்தாகவும் பட் வந்து பீஸ் பெருசு பெருசாக இருக்கேன். இப்போ லாலிபாப்னா சின்னதாக தானே வரும். 72 rupees கொடுக்குறோம், நிறைய கஸ்டமர் கம்மியாக கொடுப்பாங்க நினைப்பாங்க, அதனால திருப்தியாக கொடுக்குறாங்க. அதே மாதிரி நான் எப்போ ரெஸ்டாரண்ட்டில் கொடுப்பாங்க அதே மாதிரி நம்ம கொடுக்குறோம். இப்போ ரெஸ்டாரண்ட்டில் வந்து 250 rupees கம்மி வாங்க முடியாது. 250 rupees இவர் என்ன சொல்ல வரேன்னா 72 rupees நினச்சி நிறைய பேர் யோசிப்பாங்க, 72 கொடுக்குறாங்கன்னா இங்கே வந்து எல்லாமே குவான்டிட்டி கம்மி பண்ணிடுவாங்க, ஆனால் இங்கே வந்தால் புரிஞ்சுப்பாங்க இல்லை மேட்டர். சரி, இப்போது ஆர்டர்ஸும் எடுத்து செய்கிறீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமாம். இப்போ எப்படி நாங்கள் இவங்க பீஃப் ஐட்டம் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஷேக் பால் இதெல்லாம் பார்த்தோம்ல, இதில் வந்து சிக்கன்லேயும் செய்கிறீங்க நீங்கள், சிக்கன்லேயும் பால் வருதா? பால் இல்லை, பால் இருக்கும். அது பிரஷ் பீஸ் வரும் சிக்கனில், பிரஷ் பீஸ். அப்புறம் போன்லெஸ் இருக்கும் பிரஷ் பீஸ். ஓகே, ஷேக் பண்ணுவீங்க, அப்புறம் வந்து வீல் பண்ணுவீங்கல்ல இந்த கவாப்பு. இதெல்லாம் வந்து நீங்கள் மேரேஜுக்கு ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்குன்னா நீங்கள் வந்து பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு மாஸ்டர் கூப்பிடுவீங்க, எப்படியும் வெஜிடேரியன் இருந்தாலும் ஒரு மாஸ்டர் கூப்பிடுவீங்க. இந்த ஐட்டம் இவங்ககிட்ட கொடுத்துட்டீங்கன்னா நான் இந்த ருமாலி ரோட்டி அப்புறம் வந்து சிக்கன் ஐட்டம்ஸ் பீஃப் ஐட்டம்ஸ்லாம் அங்கேயே வந்து அடுப்பு வச்சு அங்கேயே மசாலா மிக்ஸ் பண்ணி நீங்கள் 1000 or 2000 எத்தனை பேர் கேட்டாலும் போட்டு கொடுப்பீங்க. அதை ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும்ல கடை, இல்லை இதுவே கம்மியாக தான் இருக்குது சொல்கிறேன், தப்பாக இருக்குது சரியா. ஸோ நான் வந்து இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், ஆர்டர் கொடுக்குறவங்க கால் பண்ணி கொடுத்துடலாம், இல்லை இங்கே வந்து நேராக வந்து சாப்பிட்றவங்களுக்கு அட்ரஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், அட்ரஸை பார்த்து நேராக வந்து சாப்பிட்லாம். நம்ம சேனலில் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா கொஞ்சம் ஸ்பெஷலாக வணிக்கும் ரைட். கண்டிப்பாக ரைட். இப்போ இது வந்து என்னால் சாப்பிட முடியாது, பேக் பண்ணிடுங்க. அப்புறம் வந்து இந்த கருவேப்பிலை பீஃப் போட்ட ரைஸ் இதோ நீங்கள் பேக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ ஒரு 8 ஆகுது, வீட்டுக்கு போய் சேர்கிறதுக்கு 9 ஆகும், 10 மணிக்கு சாப்பிட்டு படுத்துருவேன். நன்றி.